வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். 2021-22 கல்வியாண்டுக்கான பள்ளி மானிய தொகைக்கான உத்தேச செலவு விவரத்தினை எம்இஸ் போர்ட்டலில் எப்படி பதிவு செய்கிறது அப்படின்ற பற்றி அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரோம் சர்ச் பாரில் எம்இஸ் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே யூசர் நேம் நேரம் உங்கள் ஸ்கூலுக்கான எம்இஸ் யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே டாஸ்போர்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காம்போசைட் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே தெரியக்கூடிய ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வியூ நமக்கு கிடைச்சிடும். இது ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நமக்கான கிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000, 25,000, 50,000 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து உத்தேச பட்டியல் பள்ளி மானிய உத்தேச பட்டியலை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேலே தெரியக்கூடிய ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வரும். அங்கே ஒவ்வொன்றையும் நம்ம எவ்வளவு செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்கள் பள்ளிக்கு 50,000 கிரான்ஸ் நெக்ஸ்ட் இயர் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்வச் பாரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து ஒரு 10%, அதாவது 50,000 10% வந்து 5,000 செலவு பண்ணிக்கிறலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் எக்யூப்மெண்ட், அதாவது நம்ம டிவி லேப்டாப் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அது ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரிப்பேர் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து செலவு பண்ணிக்கிறலாம். அதுக்கான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. லேபரட்டரிக்கான லேபுக்கான அப்பாரட்டஸ் ஏதாவது வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு வாங்குறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் வரும். அதுக்கடுத்து நியூஸ் பேப்பர் டெய்லி பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 250 அப்படின்னு சொன்னால் ஒரு 10 மந்த்துக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேயிங் மெட்டீரியல், விளையாட்டு பொருட்கள், அதாவது பால் பேட் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு தேவையான பிளேயிங் மெட்டீரியல் என்னென்ன வாங்குறீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அமௌண்ட்டையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சிங் எய்ட்ஸ், கற்றலுக்கான உபகரணங்கள், ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல், அது என்னென்ன வாங்க போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு எவ்வளோக்கு வாங்க போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட்டையும் உத்தேச அமௌண்ட்டையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் அண்டு ரிப்பேர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கிளாஸ் ரூமாக இருக்கலாம், அது என்னென்னலாம் வந்து ஸ்கூல் பில்டிங் ஒர்க்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்ற அமௌண்ட் டீட்டெயில்ஸையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஐட்டம் ரிப்பேர் ஒர்க்கு என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபெசிலிட்டிஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் சானிடேஷன் அண்டு மெட்டீரியல் கோவிட் ப்ரீவென்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, மாஸ்க்கு, சோப்பு, சானிடைசர் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கலாமல் இருக்கீங்க அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஒன் டைம் நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியாது, பட் ஆனால் எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள எடிட் சிம்பிள் இருக்கும், இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எடிட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு திரும்ப எடிட் பண்ணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.